குழுவினர் அனைவரும் இணைந்து பெற்றுக் கொள்வார்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வணக்கம். என்னோட நேம் ரஷ்மிதா ஹிவாரி. இது நான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண மூவி. இந்த ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே நன்றிய சொல்ல யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொன்னால் எங்களோட ப்ரொடியூசர் முருகன் சார்க்காக தான். அவர் வந்து எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, டீமில் வந்து நாங்கள் படம் ஸ்டார்ட் எப்படி நாங்கள் பிகினிங்கில் இருந்தாரோ எண்டு வரையுமே எந்த ஒரு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்துமே அது எங்ககிட்ட காட்டிக்கல அவர். ஸோ வந்துட்டு எங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் ஒரு லாஸ்ட்டு மூவி முடிகிற வரையுமே ஒரு அந்த ஜாலியாகவே எங்களை மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு போனார். கண்டிப்பாக அவர் எனக்கு இந்த வாய்ப்பு தரலைன்னா நான் நெக்ஸ்ட் இப்போ மூவிஸ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு தந்தால் தான் நம்மளோட டேலண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் சான்ஸ் கேட்குறேன்னா கூட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எங்கே பண்ணியிருக்கீங்க அந்த முதல் வாய்ப்பு தந்து என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஒரு குடும்பத்துக்கு அப்பா எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி எங்கள் டீமில் வந்துட்டு ஒரு அப்பாவாக இருந்து எங்களை எல்லோரும் வழி நடத்திட்டு போன எங்கள் ப்ரொடியூசருக்கு அகைன் நான் ஒன்ஸ் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு மை டைரக்டர் சந்தோஷ் சேகரன் சார், அவர் இல்லாட்டி கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் முன்னாடி எல்லோரும் முன்னாடி இப்படி பேசியிருக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்னை ஹீரோயினாக அறிமுகம் படுத்திருக்காரு. அடுத்த பக்கம் வாய்ப்பு கேட்குறோன்னா அதே ரீசன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு தந்து என் டைரக்டர். அண்ட் எனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா எனக்கு வந்து ரூமில் வந்து ஆக்டிங் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்ட்டு எனக்கு சொல்லி தந்த விதமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே என்னை வந்துட்டு நீ நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு என்னை டிஸ்கரேஜே பண்ணதில்லை. என்னை எப்போ என்கரேஜ் பண்ணி சரி விடு இன்னொரு டைம் பண்ணலாம் அகெயின் எனக்கு ட்ரெயின் பண்ணி எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். என்றைக்குமே வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு இனி இருக்க இல்லை அது செகண்டரி, ஆனால் என்றைக்கும் நான் மறக்காமல் சாதுவேன் ரஷ்மிதாவாக வெளியே தெரிவேன் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என் டைரக்டர் சந்தோஷ் சேகரன் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு மை டிஓபி சார், அவர் இன்றைக்கி வரல பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் எஃபெக்ட் எங்கள் மூவி. அந்த நைட் எஃபெக்ட்லுமே வந்து அவ்வளோ அழகாக ஃப்ரேம் செட் பண்ணி நான் டிஓபி நான் இந்த வேலை தான் மட்டும்தான் நான் பண்ணுவேன் நான் வேறு வேலைலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லா வேலையுமே இது நம்ம மூவி அப்படின்ட்டு அவர் நினச்சி எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்ணி அந்த நைட் எஃபெக்ட்லேயும் ஒரு அழகான விஷுவல்ஸ் தந்திருக்காரு. எங்களை ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்கிற டிஓபி சாருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு மை கோ ஆர்டிஸ்ட்டு விஜய் விஸ்வா சார், அவர் இங்கே வரல பட் அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எனக்கு நிறைய விஷயம் தெரியாததை கற்று தந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மை டான்ஸ் மாஸ்டர் கேசவன் சார், ரொம்ப அழகாக டான்ஸ் எனக்கு சொல்லி தந்தார். புரியலைனாலும் பரவாயில்ல பண்ணலாம் இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு அழகாக அந்த சாங்கை வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அது எங்கள் டான்ஸ் மாஸ்டர் தான் சாரும். ஸோ டான்ஸ் மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சண்டை ஸ்டண்ட் மாஸ்டர் வீர விஜயன் சார், ரொம்ப அழகாக எங்கள் மூவியில் வந்து ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிஸி ஷெட்யூல்லையும் வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்கள் மூவியில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாருமே பண்ணாங்க. எவ்வளோ டேக் போகட்டும் பரவாயில்ல நாங்கள் பண்ணுறோம் அது பண்ணுறோம் யாருமே எந்த இடத்துலையும் ஒரு மூஞ்சி சொல்லிக்காமல் எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து ஒரு ஃபேமிலியாக நாங்கள் போனோம். அண்டு எல்லார் நேமும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்கேஸ் ஏதாச்சும் விட்டுருந்தா சாரி, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோலாம் ஸோ நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு மூவியாக இருக்கட்டும் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப்பாக இருந்து எங்கள் மூவியை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன் ரெக்வஸ்ட், எல்லாருமே மூவி ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தரணும். நெக்ஸ்ட் நாங்கள் நெக்ஸ்ட் வேற லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் எங்களுக்கு லவ் தேவை. ஸோ எங்கள் மம்மி இதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க இல்லாட்டி கண்டிப்பாக நான் இந்த ஸ்டேஜில் இல்லை. பண்ணுற வரையும் ஏதோ ஒரு கேஷுவலாக நான் பண்ணிட்டு வந்துட்டேன் பட் இப்போது ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது எங்கள் அம்மா அங்கே உட்காந்து அழுதாங்க. ஸோ அது வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னோட சினிமா குடும்பத்துக்கு வணக்கம். ஐயா குகுணா சார் வந்து
நான் வந்து சிவசங்கர் மாஸ்டர் இருக்கும்போது சார் பார்த்துறேன், லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட இருக்கும்போது சார் என்ன பார்த்துருக்காரு, இன்னைக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின பிரேம் லட்சித் வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன பார்த்துருக்காரு. எனக்கு ஐயாவை பார்க்கும்போதே சினிமா இங்கே இருக்குன்ற சந்தோஷம் எனக்கு, ஏன்னா அவரோட வாய்ஸும் அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி நான் அந்த அஸ்டண்ட் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன். ஐயா ஒருத்தர் போதும் இந்த படத்தை வாழ்த்துறதுக்கு, ஏன்னா அவர் பேச்சும் சரி அவரோட செயலும் ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் படம் நிறைவாக வெற்றி ஆடணும்னு சார் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நன்றி சார். அப்புறம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது சின்ன படம்ன்றதை விட நல்ல படம், நீங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா உங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வந்து எங்களை மாதிரி குடும்பங்கள் இன்னும் நிறைய வாழும். அதுக்காக நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லா கொண்டு போய் சேர்க்கணும் உங்களோட கடமை எங்களுக்காக. அடுத்தது இன்னைக்கு ஹீரோ மியூசிக் டைரக்டர் அவரே பாட லாஸ்ட் இயர் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷன்ற ஒரு டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் தான் கொரியோகிராஃபி பண்ண அப்படின்னாரு. நான் ஆக்சுவலி நான் பாட்டு ஒர்க் பண்ணி 4 வருஷம் ஆகிப்போச்சு, 4-5 வருஷமாக நான் கொரியோகிராஃபி பண்ணதில்லை. நான் தெலுங்கில் 2 படம் டைரக்ஷன் பண்ணேன், 3வது படம் தமிழில் டைரக்ஷன் பண்ணி அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது எந்தோம். சரி எனக்கு யாருங்க அவங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இல்லை சார் உங்களை பற்றி சொன்னாங்க, இது கொஞ்சம் நான் புது டைரக்டர் எனக்காக நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வடலூரில் போய் இறங்குறேன் போய் பார்த்துட்டா ஒருத்தர் வந்து கார் ஓட்டிட்டு வந்து கண்ணுங்கள்லாம் செவந்து அப்படியே சட்டெல்லாம் பயங்கர கசிங்க வந்து நிற்கிறாரு. சரி யாரோ அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் நான் தான் டைரக்டர் அப்படின்னாரு. என்னடா இது தெரியாமல் மாட்டிட்டோமோ அப்படின்ற மாதிரி சார் காரில் ஏறினேன், அப்படியே ரூம் கொடுத்தாங்க, ரூமில் போய் தங்கினேன். நைட் எஃபெக்ட் அப்படின்றாங்க, நான் போய் பார்க்குறேன் பகல் அப்படியே ஜில்லோன்னு இருக்கு, யாருமே இல்லை ஆட்கள் ஹோட்டலில். ஏன்னா நம்மளை கடத்திக்கிட்டு நம்ம கிண்டப் கிண்டப் பண்ணிட்டாங்களா என்னடா அது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டேன், லொக்கேஷன் போய் விட்டாங்க என்ன. பார்த்தா லொக்கேஷனில் ஒருத்தர் காணும், என்னங்க அப்படின்னா எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் நைட் ஷூட்டிங் அப்படியே வந்துடும் செட்டிலான்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணிக்கெலாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. கேமராமேன் வந்தார், கேமராமேன் வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன சார் என்ன பார் சாங் மாஸ்டர் அப்படின்னாங்க. சார் சாங் கேட்டேன், சாங் கேட்டோன்னே இது யாருங்க எழுதுனாங்க, அவர் பயங்கர சரக்கு பெரியர் போலுக்கு இந்த மாதிரிலாம் சரக்கு பற்றி பாட்டு நானும் நிறைய பாட்டுக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன் ஆடிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் சரக்கை வந்து இவர் ரசித்து என்னங்க இது என்ன கதை இது அப்படின்னு. அங்கே ஒருத்தர் ஓரமாக நின்றுட்டு டக் அப்படியே இன் பண்ணிட்டு அவர் நிற்கிறார் டீச்சர் மாதிரி, அவர் தான் பாட்டு எழுதினார். ஓஹோ இவர் பயங்கர குடிகாரர் போல இவர் அப்படின்னு நினச்சி போய் கிட்ட போயிட்டு சார் நீங்கள் சரக்குலாம் பயிர மாட்டிங்கண்ணா, மாஸ்டர் நான் வாத்தியார் மாஸ்டர் அப்படின்னாரு. ஓ வாத்தியாரா நீ சரி ஓகே ஓகே சார் அப்படின்ட்டு பாட்டு அப்படியே எடுத்துகிட்டே இருக்கேன். எல்லாம் செட் பண்ணி பார்த்தா கேமராமேன் வந்து என்ன மாதிரி சார் அப்படின்னா, மாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் மாஸ்டர் நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு 10:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் தராங்க சார், லைட் இல்லை ஒன்றும் இல்லை மாட்டிக்கிட்டோம் நம்ம தெரியாமல் வந்துட்டோன்னா. அவர் சொன்ன மாதம் எனக்காக கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க, நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. சார் நான் சீரியஸாகவே நான் மிரண்டேன், நான் கிட்டக்கிட்ட 6 லாங்குவேஜில் நான் கொரியோகிராஃபர் பண்ணியிருக்கேன், 3 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னீஷியனுக்காக நான் சீரியஸாக கேமரா பண்ண மிரண்டேன் சார், அடுத்த படம் நான் டைரக்ஷன் பண்ண அவர் கேமரா பண்ண வச்சு அளவுக்கு நான் ஃபஸ்ட் ஷாட் பாட்டு மிரண்டேன். இல்லை சார் அவர் வந்து ஒன்றுமே இல்லை சார், ஒரு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி மானிட்டர் வச்சு மாஸ்டர் பாருங்க அப்படின்னாரு. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ பெருசாக லைட்டே இல்லை, ஆனால் மானிட்டரில் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரேம், நைட் எஃபெக்ட்டு. சரி ஓகே நம்ம ஒருத்தர் மாட்டினார்ரா கேமராமேன் பரவாயில்ல நம்ம தப்பிச்சலாம் அடுத்தது போயிடலான்ட்டு அடுத்தடுத்து கம்போஸ் பண்ணிட்டேன் சார். 1 நாளில் சாங் முடிச்சிட்டேன், என்ன வேகம் கேமராமேனு, அதாவது ஒரு படத்துக்கு சார் எனக்கு கூட ஆசை சார் ஒரு 10 நாள் சாங் பண்ண ஒரு 100 டான்சர்ஸ் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை, ஆனால் தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து தாங்கணும்ல, அவர் அந்த படத்தை வியாபாரம் பண்ணணும்ல, இருந்தாலும் அந்த 1 நாளில் என்ன என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக ஓரளவுக்கு கேமராமேன் சப்போர்ட் பண்ணால சரி சார் சாங் முடிச்சிட்டேன் அப்பா போதுண்ண சாமி இனிமேல் வேணான்னு நான் கிளம்பி வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சு மாதம் இன்னொரு பாட்டு இருக்குது வாங்க அப்படின்றாங்க, இல்லை மறுபடியும் பாட்டா அப்படின்னு பார்த்தா அதுவும் நைட் எஃபெக்ட் தானா. சரி போனால் ஒரு ஐட்டம் சாங் கேட்டேன், எங்க இது அவர் எழுதலையே அப்படின்னேன். இல்லை மாதம் இந்த பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னாரு. எங்க அவர் சரக்கு பாட்டும் எழுதியிருக்காரு, இதை பார்த்தா பொண்ணு பயங்கரமாக ரசிச்சிருக்காரு, நம்மளால் பயங்கர ரசிக்கிற பொருள் அப்படின்னா. மாஸ்டர் நிஜமாவே ஒரு நல்ல கவிஞர் அவர், அவர் வந்து சினிமாவுக்கு வந்ததே பாடலாசிரியராக வந்து அவர் நிறைய வாய்ப்புகள் தேடி எதுவுமே வாய்ப்பில் போட நான் ப்ரொடியூசர் ஆகிறேன் நான் ஒரு படம் எடுத்துறேன் அப்படின்னு வந்திருக்காரு. நானே என்னங்க சொல்கிறீங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரு பேஷன் உள்ள ஒரு ப்ரொடியூசர் மாஸ்டர் அப்படின்னா. ஆனால் சார் நான் பார்த்தேன் சார் ஓரமாக ஷூட்டிங் முடிய வரைக்கும் இப்படி கை கட்டு ஓரமாக அப்படி ஒரு வாத்தியார் மாதிரியே பார்த்துருப்பார், எல்லாரையும் ஒன்றுமே பேச மாட்டேன் சார். சீரியஸாக இந்த மாதிரி தயாரிப்பில் ஒரு 10 படம் பண்ணாங்கன்னா சிறந்த டைரக்டர் சிறந்த நடன இயக்குனர் எல்லா டெக்னீஷியன் சீக்கிரம் வெளியே வந்துடலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு நேரம் வந்துட்டு
மஸ்டர் ஏதாவது குறையா இருந்தா சொல்லு. பையன் ஒன்றும் குறையில சார், நீங்க சும்மா அப்படி இருந்தா போதும் எனக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு அந்த சாங் முடிச்சிட்டோம். மறுநாள் காலையில் அந்த மாஸ்டர் இன்னொரு பாட்டு இருக்கு, ஏற்காடுக்கு போனோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுங்க அப்படின்னு பாட்டு கேட்டு சத்தியமா இவர் எழுதிலே இருந்தார். மாஸ்டர் இந்த பாட்டு கூட அவர் தான் எழுதினாரு. அப்படி பார்த்தா சார் நீங்கள் செம லவ் பாய், மேடம் இருந்திருக்காங்க உங்களுக்கு மேடம் தெரியாது, நீங்கள் இப்போ ஏதாவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லை கரண்ட்டில் வார்த்தைகளாக இருக்கா லவ்லாம் பார்த்தா சார் என்னன்னா ஒரு ஒரு கரண்ட் வார்த்தைகள் வார்த்தைக்கு தான் சார் ஒரு பாட்டுக்கு. சரி என்ன ராஜா சார் சொல்லியிருக்க எப்பவுமே ஒரு பாட்டை வெற்றி அடைஞ்சுன்னா அந்த வார்த்தைகளை வந்து எனக்கு ரொம்ப ஹட் ஆகணும். அப்போ அதில் பாடுறவங்க அடுத்தடுத்து தான் ஒரு நடனம் வைக்கிறோம் லாஸ்ட்டாக வைக்கிறோன்னா எனக்கு அந்த பாட்டு ஹட் ஆகிறதுக்கு இந்த பாட்டு நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னா, இல்லை சார் எனக்கு அது ரொம்ப பேஷன் அப்படின்னா, சரி வாங்க கொடை போய்ட்டோம் ஏற்காடுக்கு போய்ட்டோம், என்ன சார் இந்த பாட்டு மாஸ்டர் சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு. போன உடனே சமத்து மலை சார், கேமரா வச்ச உடனே மழை அப்படி உதறி அடிக்குது. கேமராமேன் சொல்கிறாரு மாஸ்டர் அப்படி ஓரமாக நின்று தட்டலாம், ஓரமாக நின்று தட்டலாமா, எங்க பாட்டு எங்கே ஓரமாக எங்கே நின்று தட்டுறது மழை பெய்யுது அப்படின்னா, இல்லைம்மா சார் அப்படி ஓரமாக ஒரு ரெண்டு ஷார்ட் எடுத்து சாங் முடிச்சலாம்னாரு. அப்படிலாம் பண்ண முடியாது இருங்க அப்படின்ட்டு ஒன்றரை மணிக்கு மழை நிற்குது. சரி ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அந்த ஒன்றரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சிச்சு. அவர் அந்த மாஸ்டர் சாங் முடிச்சா சார் அது ஓகே நைட் அஃபேக்கு நம்ம கண்ட்ரோல் இருந்து டக்கம் தட்டிட்டோம், இங்கே ஏற்காடு சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. இன்னொரு நாள் போ மாஸ்டர் இன்னொரு நாளா அப்படின்னு பாக்கெட் பார்த்தாரு, கூகுள் பே பார்க்குறாரு. மாஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. அப்படியே வெளியே போயிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரிங்க மாஸ்டர் பண்ணுங்க மாஸ்டர் சார் ஒர்க் நீங்கள் இல்லை மாஸ்டர் ஏன்னா சார் ஒரு இன்னைக்கு ஒரு 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 நான் ஒரு ஒரு இயக்குனராக நான் பார்த்ததுன்னா அன்னைக்கே ஒரு ஏற்காடில் ஒரு 50 பேர் இருக்கணும் தங்குற சாப்பாடு ஒரு ரூமு போக்குவரத்து எல்லாம் ஒரு ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதோட பாதிப்புகள் எவ்வளோக்கு நம்ம தெரியல. சார் ஓகே அதுவும் பண்ணுங்கன்று அந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த சினிமாவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் கேட்கறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆச்சு. இசை வெளியீட்டு விழான்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருனா அவர் எந்த அளவுக்கு ஒரு சினிமா பேஷன் மனிதராக இருக்கோ அது நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா ஒரு 1000 குடும்பம் இல்லை ஒரு 10,000 குடும்பம் அடுத்தடுத்து நல்லா சாப்பிடுவோம், நம்மளாம் சந்தோஷமா இருப்போம். அதனால அந்த சினிமா பேஷன் உள்ள ப்ரொடியூசர்களை காப்பாற்றுறது நம்மளோட கடமை. அதே மாதிரி இந்த படத்தை சார் இன்னைக்கு யாராக இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல தெளிவாக இருக்கும் ஆடியன்ஸ்னா அது என்ன மாதிரி படமாக இருந்தாலும் சின்ன படமாக பெரிய படம் அவனுக்கு நல்ல படம் தான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அது சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம சேர்த்துட்டா கண்டிப்பாக ஜெயிக்குவோம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார், நல்ல டீம் இது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நம்ம படத்தை சிறந்த வெற்றியாக வந்துடும். அடுத்தது நம்ம டைரக்டர் வந்து பரபரப்பா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 கிராஃப்ட் வேலை ஒருத்தர் செஞ்சுட்டு போகிறது தண்ணி நோட்டக்கணும் மாஸ்டர் ஏங்க சார் நீங்கள் ஒரு டைரக்டர் சார் நீங்கள் உட்காருங்க மாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர் நீங்கள் படம் எடுங்க மாஸ்டர் நீங்கள் டக் டக்குன்னுட்டு அந்த சைடு போய் நின்று லைட்டு பார்த்து நின்றுப்பார் இப்படி சார் என்ன பண்ணுறீங்க இல்லை மாஸ்டர் லைட்டு டக்குன்னு கீழே வந்துருமா பிடிச்சிருக்கேன் ஏங்க அதெல்லாம் அவங்க பார்த்துவாங்க இல்லை மாஸ்டர் ஷூட்டிங் சீக்கிரம் முடிச்சிருக்கமா சார் என் தயாரிப்பாளர் இவ்வளோ தான் பட்ஜெட் கொடுத்துருக்காரு மாஸ்டர் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு இயக்குனர் நான் கூட சார் நானும் 3 படம் பண்ணியிருக்கேன் அவர் பார்த்து நான் சரி இடத்துல நான் வந்தேன்னா சார் ஒரு இயக்குனர் வந்த ஸ்பாட்டுக்கு வந்து நான் ஷார்ட் வச்சேன் உட்காந்து அடுத்த கட்டத்துக்கு இல்லாமல் என்னை கூட்டுன்னு வந்து மறுநாள் காலையில் ரூம் விடுற வரைக்கும் கூட இருப்பார் அவர். தூங்கினீங்களா? ஆ தூங்கிடலாமா சார் அது என்ன இருக்கு சார் எப்போ தூங்கினீங்க? ஒரு 50 நாளைக்கு மாஸ்டர் தூங்கி 50 நாளாக ஒரு மனுஷன் தூங்காமல் விடுறேன்னா அப்போ சினிமாவுக்கு எவ்வளோ பேஷனாக இருக்கும் பிறந்தாலும் மேலே. அது நான் சீரியஸாகவே ஒரு 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 இயக்குனராக என் நண்பராக அவர் நல்லா வரணுன்ட்டு என் மனதால் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். அடுத்தது ஹீரோ அவர் தான் வந்து விஜய் விஸ்வா. ஒரு 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 ஆர்டிஸ்ட் இன்றைக்கி என்னன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாதான் என்னால் எந்த ஒரு விஷயமும் எடுக்க முடியும். ஒரு நைட் ஷூட்டிங் நடக்குது மனுஷன் சேரில் கூட உட்கார மாட்டேன்றாரு. பக்கத்துலேருந்து மாஸ்டர் அடுத்த மூன்று சொல்லுங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ள நீங்கள் எடுத்து மாஸ்டர் அப்படின்றாரு. அடுத்தடுத்த மூன்று ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு அவர் சொல்கிறது என்னன்னா மாஸ்டர் இந்த படம் நல்லா வரணும் மாஸ்டர் அவர் கிட்டக்கிட்ட ஒரு 10 படங்கள் பண்ணுறவர்களுக்கு கண்டினியூவாக அந்த படங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு அவர். அது அடுத்தடுத்து இல்லை மாஸ்டர் நான் ஒரு ஷூட்டிங் போனேன் மாஸ்டர் இந்த ப்ரொடியூசர் கண்டிப்பாக நல்லா வந்ததா மாஸ்டர் எனக்கு எல்லா படம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹீரோவுக்கு அந்த சினிமாவில் பட்டு இருக்கிறத நான் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஆக்சுவலி நண்பருக்கு ஃபோன் பண்ணும்போது எலெக்ஷன் அதே மதுரையில் ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் இருக்கு மாஸ்டர் என்னால் வர முடியல அல்ல என் டீமுக்கு மீடியாக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் என் படம் கண்டிப்பாக வெட்டரேடி செய்வேங்க அதில் எல்லாரும் எங்களை வாழ்த்த சொல்லுங்கள் என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூலியமாக சொன்னார். கண்டிப்பாக அவரும் நல்ல ஒரு ஹீரோவாக எல்லா படங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய நடிகனாக கூட என் மனதார வேண்டிக்கிறேன். அடுத்தது ஹீரோயின் ஃபஸ்ட் அந்த அம்மாவை நான் ஏர்போர்ட்டில் பார்க்குறேன். ஒரு சின்ன குழந்தை காரில் உட்காந்து அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருக்கு. யார் கேட்டனா அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னாங்க. என்னங்க டைரக்டர் சார் என்ன அப்படின்னா மசன் நீ கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு போய் கூட்டு நம்ம மேக்கப் இப்படிலாம் போட்டு மசன் இவங்க தான் ஹீரோயினா ஓ அப்படியே சரி சரி அப்போ ஓகே வாங்க அப்படின்னு ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அழகாக
சார், நம்ம யாரா இருந்தாலும் நம்ம அந்த ஃப்ரேம்குள்ள பார்க்கும்போது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுனா கைகள்லாம் அப்படியே கிடக்குன்னு ஆடுது. நான் மூமெண்ட் சொல்ல போறேன், சொல்லிடுது. ஏம்மா ப்ராப்ளம் இல்லை மச்சான், எனக்கு பயமா இருக்கு உங்களை பார்த்தா. அம்மா நீ பயந்தா நான் சாங்கல் எடுக்க முடியாது. நீ ஃப்ரீயா இரு, நீ ஃப்ரீயா என்கிட்ட என்ன கேளு, உனக்கு புரியல அடுத்தடுத்த மூமெண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆப்டேக்கு அப்புறம் அந்த பொண்ணு சம வேகமா ப்ரொடியூசர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவு இருக்கும். அது மாதிரி சினிமான்றது என்னோட கனவு. அது மாதிரி ப்ரொடியூசரும் இல்லை, சில பேர் படம் பண்ணணும்னாலே கிராம சைட்லேருந்து ஐயோ அவ்வளோவா அம்மெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப சிக்கனமாக அப்படின்னு இருக்கிற மாதிரி ஆளுங்க. அப்படி ஒருத்தர் வந்து அங்கேருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் ஒரு ப்ரொடியூசராகவே இருக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும், எப்பவுமே ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். இப்போ எல்லாருமே எப்படி தான், யார் ப்ரொடியூசர் இவர் தான் சார், இன்னும் ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்கீங்க ஜாலியாக அப்படின்ற அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பான ஒருத்தர். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. மீடியா வந்தவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.